ஹலோ வியூவர், ஸோ நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து என்னென்னா நம்ம வந்து எம்பிபிஎஸ்க்கு அண்ட் பிடிஎஸ்க்கான மார்க் நீட் 2020 கட் ஆஃப் குறையுமா அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற முக்கியமான அப்டேட் பார்த்திங்கன்னா, புதன்கிழமை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான கேஸுக்கு அகெயின்ஸ்டாக ரிப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ என்னென்ன கேஸுன்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷித் அகர்வால் போட்ட கேஸ் ஒன்று, தென் ஆந்திர பிரதேஷ் மெடிக்கல் காலேஜ் ப்ரைவேட் டென்டல் காலேஜஸில் வந்து அவங்க அசோசியேஷன்ஸ் டென்டல் அசோசியேஷன் வந்து யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக போட்ட பெட்டிஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரெட் பெட்டிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பதில் அளிக்க மாதிரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கேட்டிருந்தாங்க. எதுக்குன்னா வந்து பிடிஎஸ்க்கு குவாலிஃபைங் மார்க்கை கம்மி பண்ணுறதுக்காண்டி அதுக்கான பதில் தரணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு பதில் தர விஷயமாக தான் வந்து மினிஸ்ட்ரி வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, வருஷத்துக்கு வந்து 2,77,000 டென்டிஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ 2,77,000 பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில். அதில் வந்து 80% டென்டிஸ்ட் அவைலபிளாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு மக்களுக்கு, ஒரு மனுஷனுக்கு ஹியூமன் ரேஷியோ பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கு ஒரு டென்டல் டாக்டர் இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 6,080 பேருக்கு வந்து ஒரு டாக்டர் இருக்கிறாங்க. இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டாக இருக்குன்றாங்க. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 7,500 பேருக்கு ஒரு டென்டல் டாக்டர் இருக்கணுன்றது தான் அவங்களோட பரிந்துரை. பட் வந்து நமக்கு வந்து 6,080 பேருக்கே ஒரு டாக்டர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து பெட்டர் தேன் த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான். அதனால் என்ன சொன்னாங்க, அது ஏன்னா பல் மருத்துவருக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லை, பற்றாக்குறையும் இல்லைன்றதை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த நீட்டில் வந்து 720 மார்க் எடுத்திருக்காங்க. 720 மார்க் தான் வந்து மேக்ஸிமம் மார்க்கு. அதில் 50%, ஸோ 147 தான் வந்து கட் ஆஃப் மார்க் வச்சுருக்காங்க. இது வந்து என்னென்னா 20% பேர் தான் வந்து எலிஜிபிள் ஆகிருக்கிறாங்க. ஸோ 15,00,000 பேர் எழுதினாலுமே அதில் கிட்டத்தட்ட வந்து 20% பேர், 3,00,000 பேருக்கு தான் வந்து எலிஜிபிளாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்திருக்காங்க. பட் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி ஓகே. ஸோ இதுவே வந்து கம்மியான மார்க்கு தான். ஓகே, இதை இன்னும் ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணால் வந்து டென்டல் எஜுகேஷனோட குவாலிட்டியை வந்து கம்மி பண்ணுன்ற மாதிரி அவங்க செகண்ட் பாயிண்ட்டாக சொல்லியிருந்திருக்காங்க. தென் நீட் எக்ஸாம் வந்து என்எம்சி ஆக்ட் 2019 படியும் டென்டல் ஆக்ட் 1948 படியும் தான் வந்து கண்டக்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த வருஷம் அகாடமிக் இயர், அதாவது 2020 13,65,000 பேர் எழுதியிருந்திருக்காங்க. அதில் 50%க்கு மேலே வந்து 7,71,000 கேண்டிடேட் வந்து எலிஜிபிள் ஆகிருக்கிறாங்க. அதில் அப்ராக்சிமேட்டாக வந்து 82,000 பேர் எம்பிபிஎஸும் 28,000 பேர் பிடிஎஸ் சீட்ஸுக்கும் அவைலபிளாக எலிஜிபிளாக இருக்கிறாங்க. ஸோ அப்போலாம் நீங்கள் வந்து ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து 7 கேண்டிடேட், ஸோ ஒரு சீட்டுக்கு 7 பேர் போட்டியிடுற மாதிரி அந்த வேக்கன்சி பொசிஷன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் அவங்க தெரிவிச்சுருந்துருக்காங்க. தென் இந்த வேக்கன்சி, அதாவது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் போட்ட கேஸில் என்னென்னா, எங்களுக்கு சீட்ஸ் எதுவும் ஃபில் ஆகலை, ஸோ சீட் ஃபில் பண்ணுறதுக்கு மார்க் கம்மி பண்ணுங்கன்னு கேட்டிருந்துருக்காங்க. ஸோ அந்த வேக்கன்சி பொசிஷன் எல்லாமே வந்து ப்ரைவேட் டென்டல் காலேஜஸில் தான் இருக்குது. ஸோ அந்த இது வந்து சீட்ஸ் அவைலபிளாக இல்லை, அதாவது கேண்டிடேட்ஸ் சீட்ஸ் இருக்குது, கேண்டிடேட் அவைலபிள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸால் வந்து அந்த ப்ரைவேட் காலேஜில் உள்ள ஹையர் ஃபீஸை வந்து அஃபோர்ட் பண்ணாமல் இருக்கலாம். அதனால தான் வந்து அவங்க ப்ரைவேட் காலேஜஸ் போகலை. ஸோ மார்க் கம்மி பண்ணாலும் ஹையர் ஃபீஸ் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் அந்த ஹையர் ஃபீஸையும் பே பண்ண முடியாதபடி தான் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறதே சொல்லியிருந்திருக்காங்க. தென் ஆயுஷில் வந்து 10% குறைச்சிருந்துருக்காங்க. அது வந்து எம்பிபிஎஸ்க்கும் பிஎஸ்க்கும் சம்மந்தம் இல்லை, அது செப்பரேட் டிசிப்ளின், அதனால் அதை நம்ம இதில் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன சொன்னால், மினிஸ்ட்ரி வந்து நாங்கள் மார்க் கம்மி பண்ண மாட்டோம் பிடிஎஸ்க்கு, அதனால் வந்து நாங்கள் எங்கள் முடிவில் குறைக்க மாட்டோங்கிற தெரிவில் வந்து இருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் தான் வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு ரிப்ளை கொடுத்து பதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்றைக்கி 3ஆம் தேதி புதன்கிழமை சாயந்தரமாக அந்த ரிப்ளை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அவங்க சொல்ல வர முக்கியமான 3 பாயிண்ட்டு, ரேஷியோ எத்தனை பெர்சன்ட்டுக்கு ஒரு டாக்டர் இருக்கிறவங்க ரேஷியோவில் வந்து இந்தியா வந்து அதிகபட்சமாக தான் இருக்குது. தென் 147 மார்க்குங்கிறதே வந்து 720ல் 147ங்கிறது 20% ஆஃப் மார்க்கு தான். ஸோ 720 மார்க்கில் 10% 72 மார்க், 147 20 மார்க் தான் நாங்கள் வந்து பாஸ் மார்க்காக வச்சுருக்கோம், 30% வைக்கலன்றதை சொல்லியிருக்காங்க. தென் 7,00,000 பேர் குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க. மொத்தமே இருக்கிற சீட் வந்து 82000 சீட் MBBS 28000 BDS சீட் சோ இதுக்கு வந்து 7 லட்சம் பேர் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க சோ ஒரு சீட்டுக்கு 7 லட்சம் 1:7 ரேஷியோல ஆல் இருக்காங்க சோ வேகன்சி ஃபில் ஆகாம இருக்குது பிரைவேட் காலேஜ்ல மட்டும் தான் சோ அதெல்லாம் அது எதுக்கான என்ன ரீசனா இருக்கலனா ஃபீஸ் பே பண்ண முடியாத ரீசனா தான் இருக்குமே தவிர மார்க் கம்மி பண்ணாப்ல அந்த சீட்ஸ் ஃபில் ஆகுங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஆயுஷ்ல குறைச்சிருக்காங்களே இங்க குறைக்கலாம்ல அப்படிங்கிறதுக்கு வந்து ஆயுஷ் இஸ் செப்பரேட் டிசிப்ளின் அது வந்து ஒரு ஆபரேஷனல் சர்ஜரியோ ரிலேட்டட் கிடையாது ஜஸ்ட் பியூர்லி சித்தா அண்ட் ஆயுர்வேதிக் யுனானியில் வந்து அதுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு அதனால் நாங்கள் குறைக்கிறத பற்றி நாங்கள் குறைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருக்காங்க அந்த பொசிஷனை நாங்கள் அப்படியே தான் இருக்கிறோம் ஸோ சுப்ரீம் கோர்ட் தான் ஃபைனலாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி அந்த ரிப்ளை கொடுத்துருந்துருக்காங்க ஸோ இது உண்மையிலே வந்து ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ரிப்ளை ஃப்ரம் மினிஸ்ட்ரி தான் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து மார்க் குறைப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஏன்னா காலேஜஸ்க்கும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துருந்துருக்கு பட் ஸ்டில் சுப்ரீம் கோர்ட்லேருந்து என்ன கேஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்றது நம்ம பார்த்தா தான் தெரியும் ஸோ நம்ம அந்த ஆர்டர் வர வரை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்